ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ்னால் வந்துட்டு 2 கிராம்பு, அப்புறமா வந்துட்டு ஒரு ஏலக்காய், அப்புறமா இன்னும் கொஞ்சம் பட்டை, அப்புறம் இலை, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ஏலக்காயை மட்டும் லைட்டாக வந்துட்டு நுணுக்கி போடுறோம். நுணுக்கி போட்டோன்னா வந்துட்டு முழுசாக அப்போ தான் வந்து நல்லா ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரிக்கு வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுறோம். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்துட்டு நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைச்சி போடலாம், இல்லைன்னா வந்து நம்ம தட்டி போட்டோம்னாலே வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போது வெங்காயம் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்லா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கினதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு காளானை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கணுன்னா வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு சாதத்தெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரிக்கு வந்துட்டு காளான் வந்து தெரியும் நமக்கு. அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ காளான் ஆட் பண்ணியாச்சு, நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கணும். வதக்கும்போது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மசாலாவெலாம் வந்து ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து பார்க்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் பிரியாணி மசாலா போடுறப்ப வந்து ரொம்பவே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இப்போ வந்து காளான் வந்து நல்லா வதங்கினதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து நல்லா வந்து பிரியாணி வந்து நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக வந்து கிடைக்கும். அதனால வந்துட்டு எந்த பிரியாணியாக இருந்தாலும் நம்ம தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 கப் அரிசி வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சிடணும். ஊற வச்சு வச்சிட்டோம்னா வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து இதெல்லாம் வதக்கி முடித்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்க அரிசியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக 2 விசில் வந்தோடனே வந்து நம்ம வந்து திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மல்லி இலை, புதினா இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சு கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கிண்டி எடுத்துட்டோம்னா, கிண்டி மூடி வச்சிட்டோம்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பிரியாணி வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய்.